தி சென்னை சில்க் சார்பில் 30,000வது உணவு பொட்டலங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் இயங்கி வரும் தி சென்னை சில்க்ஸ் ஜவுளி நிறுவனம் கொரோனா முதல் அலை மற்றும் இரண்டாம் அலை ஊரடங்கு பேரிடர் காலங்களில் பல சேவைகளை செய்து களப்பணி ஆற்றி வந்தனர். அதன் ஒரு கட்டமாக கொரோனாவை ஒழிக்க தொடர்ந்து போராடி வந்த முன்களப்பணியாளர்கள் ஹைகிரவுண்டு அரசு மருத்துவமனையில் நோயாளிகளை கவனித்து வந்த நோயாளிகளின் உறவினர்கள், சாலையோரங்களில் வசித்த ஆதரவற்றோர் என அவர்கள் அனைவருக்கும் பசி போக்கும் வகையில் உணவு பொட்டலங்களை வழங்கி வந்தனர். அதன் ஒரு மைல்கல்லாக இன்றைய தினம் 30,000வது உணவு பொட்டலம் வழங்கும் விழா திருநெல்வேலி மாநகராட்சி மைய அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது. இந்த விழாவில் மாநகராட்சி ஆணையர் திரு விஷ்ணு சந்திரன் ஐஏஎஸ் 30,000வது உணவு பொட்டலத்தினை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கி சிறப்பித்தார். இந்த விழாவில் மாநகர நல அலுவலர் திருமதி சரோஜா மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் முருகன், இளங்கோ ஆகியோர் கலந்து கொண்டனர். தி சென்னை சில்க்ஸ் இணை பொது மேலாளர் திரு மணவாளன் மாநகராட்சி ஆணையருக்கு பூங்கொத்து மற்றும் தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு டி கே சந்திரன் அவர்கள் எழுதிய அறக்கயிறு என்ற நூலை வழங்கி கௌரவித்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை தி சென்னை சில்க்ஸ் மேலாளர்கள் மற்றும் திருநெல்வேலி மாநகராட்சி ஊழியர்கள் இணைந்து செய்திருந்தனர். சமூக பொறுப்பு மற்றும் சமூக பணியில் என்றென்றும் தன்னை முன்னிறுத்தும் தி சென்னை சில்க்ஸ் குழுமம் துவங்கி 2022 ஆண்டுடன் 60 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி அறிவுசார் மூத்தோர் குழு கொண்ட கமிட்டி மூலம் கைத்தறி நெசவு, இயற்கை வேளாண்மை, கலை மற்றும் அறிவியலில் சாதித்த இளம் வயதினர் ஆகியோரை தேர்ந்தெடுத்து அவர்களின் திறமையை தேசத்திற்கு அடையாளப்படுத்தி அவர்களுக்கு 500,000 மதிப்புள்ள KKV பசுமை விருதுகள் வழங்க உள்ளதாக தி சென்னை சில்க்ஸ் நிர்வாகத்தினர் தெரிவித்தார்கள். வணக்கம். திருநெல்வேலி தி சென்னை சில்க்ஸ் எப்போதுமே வந்து கொரோனா பேரிடர் காலங்களிலும் ஊரடங்கு காலங்களிலும் களப்பணியில் தன்னை முன்னிறுத்தி கொண்ட ஒரு மிகப்பெரிய நிறுவனமாகும். எங்களுடைய இன்னொரு மைல்கல்லாக முதல் அலை மற்றும் இரண்டாம் அலையில் மொத்தம் இதுவரை 30,000 உணவு பாக்கெட்டுகள் வழங்கி நாங்கள் சாதனை படைத்துள்ளோம். இன்றைய தினம் 30,000வது உணவு பாக்கெட்டை வழங்குவதற்கு திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையர் திரு விஷ்ணுச்சந்திரன் ஐஏஎஸ் சார் அவர்கள் கலந்து கொண்டு 30,000வது உணவு பாக்கெட்டை வழங்கி சிறப்பித்தார். மேலும் இன்றைய தினம் தி சென்னை சில்க்ஸ் கொரோனா பேரிடர் காலங்களில் உணவு வழங்குவதோடு மட்டுமல்லாமல் ஏராளமான மருத்துவ உதவிகளையும் மருத்துவ உபகரணங்களையும் தமிழ்நாடு சுகாதாரத்துறைக்கு ஏராளமாக வழங்கியுள்ளார்கள். மேலும் முதலமைச்சர் கொரோனா நிவாரண நிதிக்கு 100 கோடி கணக்கில் நிதி உதவியும் வழங்கியுள்ளார்கள். அதே நேரத்தில் எங்களுடைய தி சென்னை சில்க் நிறுவனம் துவங்கி 2022 60 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. எங்களுடைய சென்னை சில்க் நிறுவனம் 1962 எங்களுடைய நிறுவனர் தெய்வத் திரு குழந்தைவேல் முதலியார் அவர்களால் அவர் முன்னாள் வீரர் அவருடைய இந்திய சுதந்திரம் அடைவதற்கு அவருடைய பங்களிப்பும் அதில் இருக்கிறது. இன்றைய தினம் சென்னை குழுமம் உருவாகி கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி 2022 KKV பசுமை விருதுகள் என்ற பெயரில் நாங்கள் வந்து இயற்கை வேளாண் விஞ்ஞானிகள் மற்றும் இயற்கை விவசாயம் மற்றும் கைத்தறி காந்திய சுதேசி கொள்கையின்படி கைத்தறி நெசவு செய்து வரும் கைத்தறி நெசவு தொழிலாளர்களுக்கும் மற்றும் கலை மற்றும் அறிவியலில் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்ட இளம் வயதிற்கும் மூத்தோர் கமிட்டி கொண்ட ஒரு குழு அமைத்து அவர்களை அடையாளம் இந்த தேசத்திற்கு அவர்களை பாராட்டும் விதமாக KKV பசுமை விருதுகள் அடுத்த ஆண்டு நாங்கள் வழங்க உள்ளோம் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 3வது அலை உருவாகும் பட்சத்தில் இன்றைய தமிழக அரசு ஏராளமான முன்னெடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். எங்களை போன்ற பெரு நிறுவனங்களும் அதற்கு ஒத்துழைப்பு அளித்து 2வது அலை எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் மற்ற மாநிலங்களோடு எவ்வளவு சீக்கிரமாக முன்னேறி ரெக்கவர் ஆகி வருகிறதோ அதே போல் 3வது அலை உருவானாலும் அதை எதிர்கொள்ளும் திறமை நமது தமிழக அரசு இருக்கிறது. எங்களை போன்ற தி சென்னை சில்க் போன்ற பெரிய நிறுவனங்கள் என்றென்றும் தமிழக அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்கும். 3வது அலை வரும் பட்சத்தில் அதை எதிர்கொள்ளவும் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய பெயர் தோப்புசாமி, தி சென்னை சில்க்ஸ் மேலாளர்.